வணக்கம் ஐயா, நான் ஏஎல்பி இல்ல சேர்ந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி படுத்துறேன். என்னோட வாழ்க்கையில் இந்த ஏஎல்பி ஒரு பெரிய தருணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் ஒரே ஒரு பிரசனம் பார்க்கறதுக்கு, ஒரே ஒரு விஷயம் பார்க்கறதுக்காக நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் பார்த்தேன். ஏஎல்பி சம்பத் வந்து எனக்கு ரொம்ப, நான் அவர்கிட்ட தான் ஒரு விஷயம் கேட்டேன். ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் சொன்னார் எனக்கு. நான் அவர்கிட்ட கன்சல்டன்ஸ் எடுத்தேன். எடுத்த உடனே அந்த விஷயத்தை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக நான் வந்தேன். நான் வணக்கம், முதல் என் குருநாதராக பொது உடையமூர்த்திக்கு எனக்கு ரொம்ப என் அப்பான் ஸ்தானத்தில் இருந்து அவங்ககிட்ட பதில் சொல்கிறேன் ஐயா. என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், ஏமாற்றங்கள் நடந்தது. இந்த ஏமாற்றத்தில் தோல்விகள் நிறைய விஷயங்கள் நடந்த விஷயத்தில் என்னோடய வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த ஏஎல்பி ஜாதகம் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். ஆக்சுவலாக என்னோடய வாழ்க்கையில் நிறைய, நான் 18 வயசுலேயே பிஸ்னஸ்க்கு வந்திருக்கேன். அந்த பிஸ்னஸில் நான் ஒரு 10 வருஷ காலக்கிட்ட நல்லா இருந்தேன். 28 வயசு 30 வயசு வரையும் நான் என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு 50 பேர் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணி நல்லா தான் இருந்தது. 30 வயசுக்குள்ளேயே என்னோடய வாழ்க்கையில் எட்டாவது உயரத்துக்கு நான் போனேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்த விஷயங்கள் பார்க்கும்போது, ஏஎல்பி படி பார்க்கும்போது என்னோடய வாழ்க்கையில் திருப்பி அந்த வாழ்க்கையை திருப்பி எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இப்போ அந்த ஏஎல்பி ஜாதகம் பார்க்கும்போது திருப்பி எனக்கு கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த சம்பத் சார் சொன்னார், ஒரே ஒரு பரிகாரம் பண்ணுங்க, எனக்கு ஒரே ஒரு விஷயம்னு சொன்னார் சம்பத் சார். விஜயவாடா கனகதுர்க்கிக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் ஒரு நாள் உங்களோட பழைய வாழ்க்கையை திருப்பி கொடுக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏஎல்பி சம்பத் சார் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார் சார். அதை நான் சம்பத் சார்கிட்ட கேட்டு ஒரு நாள் போயிட்டு வரணும்னு இருக்கேங்க. அதேமாதிரி எனக்கு இப்போ ஓடுற விஷயம்னு பார்த்தோன்னா, எனக்கு கன்னிய லக்னம் ஓடிட்டுருக்கு சார். அஸ்த நட்சத்திரம் போயிட்டுருக்கு, லக்னாதிபதி போயிட்டுருக்கேன். இப்போது அந்த லக்னப்படி இப்போ செக் பண்ணி பார்க்கப்படி பார்த்தோன்னா, எனக்கு அந்த அஸ்த நட்சத்திரம் முடிஞ்ச, இப்போது எனக்கு முடிஞ்சதுன்னா எனக்கு சித்திர நட்சத்திரம் வரும்போது என்னோடய வாழ்க்கையில் திருப்பி எனக்கு ஒரு புது மாற்றம், புது பிஸ்னஸ்களுக்கு என்ன வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னை ஏஎல்பி படி அஸ்ட்ராலஜி படி எனக்கு பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் இந்த தேடுதல் நிறைய ஒரு என்னோடய வாழ்க்கையில் வீழ்ச்சி ஆனதுலேருந்து நான் தேடுதல் நிறைய வச்சுட்டே இருந்தேன். அந்த தேடுதல் எனக்கு வந்து 30 வயசுலேயே டவுன் ஆகும் போது ஒரு விஷயங்கள் பண்ணும்போது என்னோடய வாழ்க்கையில் இந்த 10 வருஷ காலங்கிறது தேடுதல் நிறைய இருந்தது. நான் நிறைய போகாத ஜோசியம் போகாதவங்க இல்லை, எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையை விருத்தியாகி கைலாயம் வரையும் போயிட்டு வந்துட்டேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப விருத்தி, சிவன் மேலே ரொம்ப ஒரு பற்று அதிகமாகி கைலாயம் வரையும் போவேன், நந்தீசன் போயிட்டேன். அதே மாதிரி பௌர்ணமிக்கு கிரி சிவனை பார்க்காத நாள் இல்லையா? நான் போயிட்டு என்னோடய வாழ்க்கையில் திருப்பமலை கூட நான் கேட்காத நாள் இல்லை. தொடர்ந்து பௌர்ணமிக்கு வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு பௌர்ணமி கூட மிஸ் ஆகாமல் என்னோடய வாழ்க்கையில் 53 பௌர்ணமியை நான் போயிருக்கேன். தெரியவே நம்ப 54வது பௌர்ணமி நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன். என்னோடய ஒன்று, என்னோடய வாழ்க்கையில் எதனால் ஒன்று கொடு, இல்லைன்னா நீ ஒன்று பார்க்கக்கூடன்னு சொல்லிட்டு நான் கைலாயம் போவேன். கைலாயம் போக நான் கேட்டது அவர்கிட்ட கேட்டது, நான் வந்து கைலாயம் அடிவாரம் வரை தான் எப்போ என்னால் முடிஞ்சது. நான் கைலாய அடிவாரம் போகிற வரையும் எனக்கு வந்து இறைவன் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறேன். அந்த சிவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அந்த வாழ்க்கையில் எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு நினைவு கைலாயம் போன ஒரு வாழ்க்கைக்கு. அப்போது எனக்கு அங்கே போயிட்டு என் உயிர் போய் திரும்பி வந்த வாழ்க்கையை நான் அந்த இடத்துல அந்த மானசுபத்தில் பார்த்தேன். என்னோடய வாழ்க்கையில் அந்த உயிர், என் உயிர் உள்ளேருந்து வெளியே போய் உள்ளே வந்த உணர்வு எனக்கு தெரிஞ்சிது. அப்போது நான் திருப்பி என்ன அந்த இடத்துல அங்கே என் உயிர் போயிருக்கலாங்க. ஆனால் அந்த உணர்வுகள் அங்கேருந்து எனக்கு திருப்பி எனக்கு கொடுத்து இங்கே வந்து என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கணும், அதுக்காக அந்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் கண்டிப்பாக. அப்போது எனக்கு ஒரு குருவாக இருந்து, எனக்கு நிறைய குருமார்கள் தேடிட்டே இருந்தேன், ஆனால் எனக்கு ஒரு குருவாக இருந்து ஐயா வந்தது வந்து ரொம்ப நன்றியாக இருக்கு. எனக்கு இப்போ என்னன்னு தெரியல, இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி பார்த்ததுலேருந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் நிறைய தெரியுது. எனக்கு தெரியுது, எனக்கு புரிதல் நிறைய புரியுது. ஆனால் கொஞ்சம் புரிதல் இருக்குது. அது அங்கே எனக்கு என்னோடய மாஸ்டர் கீர்த்தி மேடம் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் உங்களோட வீடியோவை பார்த்தே எனக்கு நிறைய விஷயங்கள் மாறுதல் வருது. நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க, இப்போ ஒரு வீடியோ நான் பார்த்தேன் உங்களோட வீடியோவில், லக்னத்துலேருந்து 9வது இடம் யார் இருக்கா பாக்கியஸ்தானத்தில், அந்த நாள் அந்த நட்சத்திரம் அந்த லக்னத்தை ஏறுக்க, அந்த லக்னத்தை போய் பாருங்கள். இப்போ அந்த கோயில் போய் போங்க, நல்லபடியாக நடக்கணும். வீட்டில் ஒரு விளக்குனா ஏற்றுவீங்க அந்த லக்னத்தில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு வீடியோ வந்து எனக்கு ரொம்ப அந்த ஒரு டக்குன்னு ஒரு உணர்வு வந்தது ஐயா. அதே மாதிரி எனக்கு பொது உடையமூர்த்திக்கு வந்து நான் எப்போவுமே என் குருவாக இருந்து நல்லபடியாக இருந்தேன். ஏன்னா நான் எனக்கு உயிர் போய் உயிர் வந்த ஒரு விஷயம் வந்து அந்த நிலவுகள் வந்து 2013 நடந்தது. நான் கைலாயம் போகும்போது போயிட்டு மானசோர் போயிட்டு அந்த அடிவாரம் போய் என் உயிர் போய் உயிர் வந்த அந்த பிராணம் வந்த விஷயம் என் உணர்வுகள் நிறைய இருக்கு. ஆனால் அந்த உணர்வு என்னால் எப்படி ரியாக்ட் பண்ணுறது எனக்கு தெரியலையே. ஆனால் உங்களை பார்த்தவொடனே அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஏதோ ஒரு உணர்வு, எனக்குள்ள சொல்ல முடியாத ஒரு உணர்வுகள் சொல்ல முடியல. நிறைய பற்றி உங்கள்கிட்ட வீடியோவில் வரணும்னு நினைப்பேன்.
உங்களை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் கண்டிப்பாக உங்களை நேரில் ஒரு நாள் பார்த்து இல்லை கட்டிப்பிடிச்சி ஒரு நாள் வந்து பேசணும். என் குருவாக இருந்து நான் உங்களை பார்ப்பேன். சென்னையில் தான் இருக்கேன், கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை வந்து பார்ப்பேன். எனக்கு ரொம்ப நம்பிக்கை அதிகமாக இருக்கு. அந்த புரிதல் வந்து இன்னைக்கு எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப நன்றியே. இன்னைக்கு நான் பேசணும்னு நினச்சேன், ஆனால் எப்போ நான் அனலைஸ் பண்ணாலும் எனக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததில்லை. ஏன் உண்மையிலே சொல்கிறேன், என்னோடய வாழ்க்கையில் இந்த ஏஎல்பி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். என் உயிர் போக வேண்டிய விஷயத்த கடவுள் இங்கே எடுத்துன்னு வச்சு இந்த சிவன் எனக்கு கொடுத்து இதை கற்றுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நான் கற்றுட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் கம்மியாக இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் புரிதல் விஷயங்கள் எனக்கு கிடச்சிரும். நான் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன், டெய்லியும் நான் அதை பார்த்துட்டே இருக்கேன். சார் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்க, புரிதல் இல்லைனாலும் அதுக்குள்ளே நம்ம போகணும் போகணும் தோணி அதை பார்க்க வச்சிரும் நம்மளை எல்லா விஷயத்துக்கும் சரி. அப்போ அதை நம்ம பார்த்துட்டே இருக்கவருக்கு டெய்லியும் அதை பார்த்துட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே எதனா ஒரு உணர்வு நம்மளுக்கு வந்துருமா, அதை எதனா ஒரு உணர்வு நம்மளுக்கு கிடச்சிருமா, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி கிடச்சிருமா, நம்மளால் ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ண முடியுமான்ற ஒரு விஷயத்தோட என்னோடய வாழ்க்கையை நான் இன்னைக்கு என்றைக்குமே இல்லை இந்த ஏஎல்பிக்குள்ளே வந்ததில்லான்னு இருக்கேன். இதோடு நான் அட்வான்ஸ் கிளாஸ் போகணும்னு ஆசைப்படுறேன் ஐயா. உங்களோட புக்ஸ் வாங்கி படிக்கணும், உங்களோட உங்ககிட்ட ஒரு நாள் உங்கள் அந்த புக்கு வந்து உங்கள் கையால் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து உங்கள் கையால் அந்த புக்கு அந்த ஆறு புக்கையும் உங்கள் கையால் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் நான் மேடம்கிட்ட கேட்பேன், தமிழ் மேடம்கிட்ட சொல்கிறேன், சார் கணக்கு சொல்லுங்க மேடம், நான் வந்து வாங்கிக்கிறேன், ஒரு கையால் அந்த புக்கு வரையும் வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லலான்னு இருக்கு. சென்னையில் நீங்கள் என்றைக்கு இருக்கணும்னு மேடம்கிட்ட பேசிக்கிறேன்.